ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சனில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறது மணத்தக்காளி கீரை சாம்பார். மணத்தக்காளி அப்படின்னாலே கொஞ்சம் துவர்ப்புத்தன்மை இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த துவர்ப்புத்தன்மை கொஞ்சம் கூட தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணி வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துடும். இந்த கீரை சாம்பார் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி அளவு எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணி வதக்கியிருக்கேன். இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதோட நாலு பச்சை மிளகாயும் கொஞ்சம் பூண்டு பருக்கலும் சேர்த்துட்டேன். இதோட இதோட பொடியாக நறுக்குன ரெண்டு சின்ன தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இந்த கீரை சாம்பாருக்கு தேவையான உப்பு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துட்டேன். இந்த சாம்பார் பவுடர் ஹோம்மேடு தான், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு நான் விட்டுறேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதோட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இன்றைக்கி இந்த கீரைக்கு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு தான் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். 100 கிராம் துவரம்பருப்பு நல்லா வேக வச்சுட்டு கடைஞ்சி விட்டு இதோட சேர்த்தாச்சு. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டு கீரையில் பாதி கட்டு கீரை மட்டும்தான் இந்த சாம்பாருக்கு இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக 4 பேருக்கு இந்த சாம்பார் கரெக்டாக இருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. ஸோ கீரையை கலந்து விட்டுட்டு நல்லா வேக விட்டுடலாம். இப்போது உங்களுக்கு தேவையான பொடியை கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கீரையை. இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. இந்த கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஸ்மாசர் வச்சு நல்லா மசித்து விட்டுக்கோங்க. இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, அந்த புளி வாடையும் இல்லை. இப்போ இந்த நம்ம கீரை சாம்பாரை இறக்கிடலாம். நம்ம இதோட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டு கடைசியாக நீங்கள் கீரையை இறக்குனதுக்கு அப்புறமா தாளித்து கொடுத்தா ரொம்ப சுவையாகவும் இருக்கும் மணமாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மணத்தக்காளி கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டடா வந்துகிட்டே இருக்கும்.